ஹலோ வியூஸ், நான் பிரிவு. தமிழ்நாடு ஜென்மேஷன் 2023 டிஎன்ஏ 2023 நம்ம கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஜிசி சேலமோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸை நம்ம பார்க்க போகிறோம். அஃபிஷியலாக 2023-24 ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செக் ஸ்லிப் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. இதில் நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வெரிஃபை பண்ணுறதுக்கு உங்களுக்கு செக் ஸ்லிப் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. இது ஒன்று நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கணும். தென் அதுக்கப்புறம் அட்மிஷன் இண்டெக்ஸ் ஃபார்ம் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. இந்த அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணிக்கணும். தென் அடுத்து உங்களுக்கு அனெக்ஷர் ஓகேங்களா, ஜாயின்ட் டிக்ளரேஷன்ஸ், பேரண்ட் அண்ட் கார்டியன் கேண்டிடேட் வந்து நீங்கள் ஜாயின்ட் டிக்ளரேஷன் கொடுக்கணும் ஓகேங்களா. தென் அதுக்கப்புறம் டிக்ளரேஷன் பை ஸ்டூடெண்ட் ஓகேங்களா, ஸ்டூடெண்ட் வந்து கொடுக்கணும். தென் அதுக்கப்புறம் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் சொல்லியிருக்கிறாங்க சரிங்களா. ஜிசி சேலம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன், அதுவும் அட்டானமஸ் இன்ஸ்டியூஷனு. இங்கே உங்களுக்கு ஃபுல் டைம் பிஇ கோர்ஸ் பண்ணுறவங்களுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ், நீங்கள் அட்மிஷன் டைம் அப்போ நீங்கள் அட்மிஷன்ஸ் ஃபீ வந்து 200 ரூபீஸ் பே பண்ணணும். தென் யூனிவர்சிட்டி ஃபீ வந்து 3550 ரூபீஸ் உங்களுக்கு வரும். தென் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் டோட்க்கு வந்து 15 ரூபீஸா. தென் யூனிவர்சிட்டி ஸ்போர்ட்ஸ் ஃபீ வந்து 300 ரூபீஸு. தென் பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் அட்டானமஸ் ஃபீ வந்து 1500 ரூபா உங்களுக்கு வரும் ஓகேங்களா. இது வந்து ஒன் டைம் அட்மிஷன்ஸ் டைம் அப்போ சொல்லிருக்காங்க. தென் ரீஃபண்டபிள் டெபாசிட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டியூஷன் டெபாசிட் 500, லைப்ரரி டெபாசிட் வந்து 500 ரூபீஸ் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் ஃபீஸ் வந்து ஒரு வருஷத்துக்கான ஃபீஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுக்கப்புறம் வருது, உங்களுக்கு இயர்லி வரும். டியூஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2000 ரூபீஸ் வரும். டெவலப்மெண்ட் சார்ஜஸ் வந்து 1000 ரூபீஸ் வரும். டியூஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்சிஎஸ்டி தென் ஃபஸ்ட் கிராஜுவேட் இவங்களுக்குலாம் வந்து அது வராது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. தென் ஸ்பெஷல் ஃபீ ஓகேங்களா, ஃபிசிக்கலி சேலஞ்சஸ் பர்சன் வந்தீங்கன்னா அவங்களுக்கு வராது, ஸ்பெஷல் ஃபீ 1500. தென் லைப்ரரி ஃபீ வந்து 100 ரூபீஸும். தென் கம்ப்யூட்டர் சார்ஜஸ் 1250 ரூபீஸும். தென் எஜுகேஷன் மீடியா சார்ஜஸ் சர்வீஸ் சார்ஜஸ் வந்து 50 ரூபீஸு. தென் இன்டர்னல் சொசைட்டி ஃபீ 75. தென் யூனிவர்சிட்டி கல்ச்சரல் ப்ரொஃபஷனல் சொசைட்டி ஃபீ வந்து உங்களுக்கு 50 ரூபீஸ் வரும். தென் ஆக்சிடென்ட் ஸ்டூடெண்ட் ஆக்சிடென்ட் மெடிக்கல் ரிலீஃப் ஃபண்ட் வந்து 100 ரூபீஸும். தென் ரிஜிஸ்ட்ரேஷன் என்ரோல்மெண்ட் வந்து 200 ரூபீஸு. தென் ரெட் கிராஸ் சொசைட்டி மெம்பர்ஷிப் வந்து 200 ரூபீஸு. தென் ஃப்ளாக் டே கலெக்ஷன்ஸ் 200 ரூபீஸு, சாரி 20 ரூபீஸு. என்எஸ்எஸ் ஆனுவல் சப்ஸ்கிரிப்ஷன் 20 ரூபீஸு. ஹெச்எஸ்சி மார்க்ஸ் வெரிஃபிகேஷன் பர் சர்டிஃபிகேட் வந்து 50 ரூபீஸ் வரும். தென் சயின்ஸ் அசோசியேஷன்ஸ் வந்து 150. தென் ரெகுலேஷன் சிலபஸ் அந்த ஐடிக்கு வந்து 150. தென் குரூப் இன்சூரன்ஸ் வந்து 300 ரூபீஸு. டோட்டலாக 13600 ரூபீஸ் வந்து வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதர் ஸ்டேட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு 4150 ரூபீஸ் வந்து உங்களுக்கு யூனிவர்சிட்டி ரெகக்னேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வரும். தென் மார்க்ஷீட் வெரிஃபிகேஷன் வந்து சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து 580 ரூபீஸ் வரும் ஓகேங்களா, ப்ளஸ் அடிஷ்னல் 50 ரூபீஸ் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தென் அது இல்லாமல் உங்களுக்கு ஃபஸ்ட் இயர் அட்மிஷன்ஸ் அப்போ நீங்கள் வந்து காலேஜ் ஃபீஸ் 13600 வரும். தென் கோஆப்ரேட்டிவ் ஃபீ வந்து ஒரு 5000 வரும். தென் ஹாஸ்டல் ஃபீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11950 ரூபீஸ் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஓகேங்களா. நீங்கள் ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து நீங்கள் ஹாஸ்டல் ஆஃபீஸில் தான் நீங்கள் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தென் ஃபஸ்ட் கிராஜுவேட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீஸ் வந்து உங்களுக்கு 11600 ரூபீஸ் உங்களுக்கு வரும், எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தாலும் சரி. தென் நான் ஃபஸ்ட் கிராஜுவேட்டாக இருந்தீங்கன்னா நீங்களா ஓபிசி கேண்டிடேட் 13600 உங்களுக்கு வரும். தென் எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட்னா உங்களுக்கு 11600 ரூபீஸ் வரும். ஃபிசிக்கலி சேலஞ்சுனா உங்களுக்கு 10100 ரூபீஸ் தான் உங்களுக்கு வரும், எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தாலும் ஜென்ரல் கேண்டிடேட்டாக இருந்தாலும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. என்ன டாக்குமெண்ட்ஸ் இதில் எது வந்து ஜெராக்ஸ் காப்பி நீங்கள் கொடுக்கணும், நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கிற சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரிஜினல் ப்ளஸ் 3 செட் காப்பீஸ் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. இதுதான் வந்து ஜிசிஇ கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சேலத்தோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ். கேட்டிருந்தவங்களுக்கு உங்களுக்கு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஓகேங்களா, கேட்டிருந்தவங்களுக்கு இப்போ புரிஞ்சுக்கணும் நீங்கள் எவ்வளோ ஃபீஸ் சொல்லிட்டு. கவர்மெண்ட் காலேஜஸில் எல்லாமே ஃபீஸஸ் கம்மி தான் ஓகேங்களா. அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன்ஸ்லாம் இன்னும் நல்லா பெட்டராகவே இருக்கும் யூனிவர்சிட்டி காலேஜஸ் கம்பேர் பண்ணும்போது. இல்லை யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இப்போ நிறைய இடத்துல நிறைய யூனிவர்சிட்டி காலேஜஸ் இருக்குது. ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ப்ரிஃபரன்ஸில் யூனிவர்சிட்டி காலேஜை கம்பேர் பண்ணும்போது கவர்மெண்ட் காலேஜ் நல்லா ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸில் இருக்கும் இல்லை. அதனால் வந்து கவர்மெண்ட் காலேஜோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் இது தான் ஓகேங்களா. தெரியாதவங்க இப்போயே நீங்கள் தெரிஞ்சுக்குங்க ஓகேங்களா. அதனால் மேற்கொண்டு எங்கேயும் கொஞ்சம் ஏமாறாதீங்க சரிங்களா, அதுதான் சொல்ல முடியும். மேற்கொண்டு உங்களுக்கு வேறு ஏதாவது காலேஜ் தகவல் டீட்டெயில்ஸ் வேணும்னா கான்வர்ஸ் கம்மன் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு வீடியோவில் வேறு ஏதாவது சந்திக்கிறேன். தேங்க்யூ.